ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மரி, ராபின்சன் க்ரூசோ பை டேனியல் டிஃபோ. ராபின்சன் க்ரூசோ பை டேனியல் டிஃபோ வாஸ் ஏ நாவல். ராபின்சன் க்ரூசோன்றது டேனியல் டிஃபோ எழுதின ஒரு நாவல். இந்த க்ரூசோயே நம்ம படிக்கக்கூடாது. இது எப்படி படிக்கணும்னா க்ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 25 ஏப்ரல் 1719 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கேரக்டர் சேஸ் அபவுட் ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. ஆஸ் அன் அட்வென்ச்சரர், அட்வென்ச்சரர் மீன்ஸ் த்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறவங்க. இங்கே வந்து அட்வென்ச்சர்னு சொல்கிறது அவருடைய ட்ராவல் ஆன் த சி, மேக்கிங் இட் அன் ஆட்டோபயோக்ராஃபிக்கல் நாவல். ஸோ அட்வென்ச்சருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இந்த நாவலில் வந்து ஆத்தர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு ஆட்டோபயோக்ராஃபிக்கல் நாவல் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ராபின்சன் க்ரூசோ, வென் ஹி வாஸ் யங், சின்ன வயசாக இருக்கும் பொழுது, ஹி வாண்டட் டு ட்ராவல் அப்ராடு, அதாவது அப்ராடுக்கு ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினச்சாரு. பட் ஹீஸ் ஐடியா வாஸ் ரிஜெக்டட், அவருடைய ஐடியா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ். வேர் ஹீ லீவ்டு இன் ஹல், ஹல்ன்ற ஏரியாவில் வந்து இங்கிலாண்டில் ராபின்சன் க்ரூசோ ஃபேமிலியோடு வாழ்ந்து வந்தார். ஹவ் எவர் ஹீ இக்னோர் தேர் அட்வைஸ், பேரண்ட்ஸோட அட்வைஸ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மீறிட்டார். இக்னோர்னா கேர்லெஸ் பண்ணிட்டார். அவங்க பண்ண எல்லா அட்வைஸையும் தாண்டி ஹீ போர்டட் எ ஷிப், ஒரு ஷிப்பில் ஏறி எங்கே போனார்னா லண்டனுக்கு போனார். ஆன் த வே த ஷிப் காட் இன் எ டெரிபிள் ஸ்டாம், ஒரு பயங்கர புயல் காற்றுல வந்து அவங்க போன ஷிப் என்ன ஆயிடுச்சுன்னா மாட்டிக்கிச்சு. க்ரூசோ ரிமெம்பர் ஹிஸ் டிசிஷன் அகேன்ஸ்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ். அப்போ க்ரூசோ என்ன நினச்சார்னா பேரண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போகிறதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. However, he and other men were rescued by another ship. So, அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண ராபின்சன் க்ரூசோவும் அவருடைய அதர் மென்னும் என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்க்யூட் பை அனதர் ஷிப், மற்றொரு ஷிப் மெம்பர்ஸால் வந்து இவங்க காப்பாற்றப்பட்டாங்க. தே டிபார்ட்டட் ஃபார் யார்மவுத். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா காப்பாற்ற மனிதர்கள் எங்கே போனாங்கன்னா யார்மவுத் என்ற ஏரியாவுக்கு வந்து போகிறாங்க. வேர் தேவர் வார்ம்லி வெல்கம் பை மர்ச்சன்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல நிறைய வியாபாரிகள் இவங்களை பார்த்து இவங்கள வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க. க்ரூசோ தென் வென் டு லண்டன், அவர் அங்கேருந்து லண்டனுக்கு போகிறாரு. ஃப்ரம் வேர் ஹீ டிபார்ட்டட் ஃபார் கினியா, ஸோ லண்டன்லேருந்து கினியான்ற பிளேஸ்க்கு ஷிப் மூலமாக ட்ராவல் பண்ணுறாரு. த கேப்டன் ஆஃப் த ஷிப் பிகேம் வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த ஷிப்போட கேப்டன் வந்து க்ரூசோவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஹீ பாட் சம் குட்ஸ் இன் லண்டன் ஆன் த அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ கேப்டன் சொன்ன மாதிரி லண்டன்லேருந்து சில குட்ஸ்னால் சில திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதை வந்து சோல்டு விற்க ஆரம்பித்தார். அண்ட் ஏர்ன்ட் எ கிரேட் ப்ராஃபிட், நிறைய ப்ராஃபிட் அவருக்கு கிடச்சிது. ஸ்லோலி ஹீ பிகேம் ஏ குட் மெர்ச்சன்ட், நல்ல ஒரு வியாபாரியாக மாறினார். அண்ட் தென் ஹீ வெண்ட் ஆன் எ வாட்ச் விச் வாஸ் அன்லக்கி ஃபார் ஹிம். ஸோ மறுபடியும் ஒரு பயணம் போகிறாரு, அந்த பயணம் அவருக்கு வந்து அன்லக்கில் வந்து முடிஞ்சு போகுது. த ஷிப் வாஸ் சேஸ்டு. ஸோ மறுபடியும் ராபின்சன் ட்ராவல் பண்ண அந்த ஷிப் வந்து என்ன பண்ணாங்கன்னா சேஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல் த மென் வேர் என்ஸ்லேவ்டு. ஸோ அந்த ஷிப்பில் இருக்கிற ராபினோட சேர்த்து மற்ற மனிதர்களும் என்ன பண்ணாங்கன்னா என்ஸ்லேவ்டு, அடிமையாக்கப்பட்டாங்க. யாரால் பார்த்தோன்னா டர்க்கிஷ் வெசில் பிலாங் டு பைரட்ஸ், அதாவது கடற்கொள்ளையர்களுக்கு சொந்தமான அந்த டர்க்கிஷ் வெசிலில் வந்த கடற்கொள்ளையர்கள் அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சிட்டு அடிமைகளாக கொண்டு போனாங்க. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 2 இயர்ஸ் இன் ஸ்லேவரி, க்ரூசோ வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் எஸ்கேப்பிங் அலாங் வித் எ யங் மூரிஷ் ஃபெலோ நேம்லி ஜூரே. ஸோ 2 வருஷம் கழித்து நம்ம ராபின்சன் என்ன பண்ணான்னா ஜூரேன்ற ஃபெல்லோவோட அங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிடுறாரு. They were rescued by Portuguese ship and taken to Brazil. So, அங்கே இருந்து அவங்கள யார் காப்பாற்றினாங்கன்னா Portuguese ஷிப்பில் வந்த மெம்பர்ஸ் காப்பாற்றுறாங்க. அவங்க அங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா பிரேசிலுக்கு கொண்டு போகிறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹி ஸ்டார்டட் எ சுகர் பிஸ்னஸ் விச் ஃப்ளோரிஷ் இன் எ ஷார்ட் ஸ்பேன். ஸோ அவங்களை கேப்டன் சஜஸ்ட் பண்ண மாதிரியே ராபின்சன் என்ன பண்ணான்னா சுகர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார், விச் ஃப்ளோரிஷ்டு நைஸ்லி டெவலப்டு இன் எ ஷார்ட் ஸ்பேன், குறுகிய காலத்தில் நிறைய டெவலப்மெண்ட் வந்து ராபின்சன் பார்த்தார். ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 4 இயர்ஸ்
As a rich and successful businessman, he wanted to become richer and went on another voyage. ஸோ இவர் வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ்மேனாக மாறிட்டார். ஸோ இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுன்றதுக்காக என்ன செய்யறனா மறுபடியும் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. திஸ் டைம் அகெயின் த ஷிப் வாஸ் காட் இன் எ ஸ்டார்ம். மறுபடியும் ஒரு புயல் காற்றில் அவர் சென்ற படகு வந்து மாட்டிக்கிச்சு. ஆல் தி மென் வேர் ட்ரான் அண்ட் க்ரிசோ ரிமெயின்ட் அஸ் எ சோல் சர்வைவர். ஸோ அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. க்ரிசோ அவர் மட்டும்தான் சோல் சர்வைவர், சிங்கிள் சர்வைவர், அதாவது உயிர் பிழைச்சார். He found himself on an inhabited island. ஸோ நீந்தி ஒரு கடற்கரைக்கு போகிறாரு. அந்த இடம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஐலாண்ட், இன்ஹேபிட்டட்னா யாருமே இல்லாத ஒரு தீவு. அந்த தீவுக்குள்ளே அவர் வந்து என்டர் ஆகிறார். ஆஃப்டர் ஸ்பெண்டிங் சம் டேஸ் அந்த ரிச்ட் ஷிப், ஸோ அந்த ஐலாண்டில் அவர் வந்து தங்கியிருக்காரு. அந்த நேரத்தில் கொஞ்சம் நாள் கழித்து அவர் வந்த ஷிப் ரிச்சுடுன்னா அவங்க ட்ராவல் பண்ண ஷிப் வந்து புயலில் மாட்டிக்கிட்டு உடஞ்சிருக்கு. ஸோ ஸ்டார்டட் பிரிங்கிங் ஆல் த திங்ஸ் ஹீ குட் ஃபைண்ட் ஆன் இட் டு ஹிஸ் பிளேஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸுமே என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வராரு. வித் த ஹெல்ப் ஆஃப் டூல்ஸ் தட் ஹீ காட் த ஷிப் ஹீ மேட் எ ஹட் அண்ட் ஆல்சோ டக் அவுட் எ கேவ். ஸோ அந்த ஷிப்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் மூலமாக என்ன பண்ணான்னா ஒரு ஹட், ஒரு குடிசை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ டக் அவுட் எ கேவ், ஒரு குகை மாதிரி மண் தோண்டி மண்ணுக்குள்ளே ஒரு குகை வந்து உருவாக்குறாரு. பீயிங் இன் சாலிட்யூட் ஹீ ஆஃபன் ரிப்பன்டட் ஓவர் ஹிஸ் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ நிறைய நேரம் வந்து தனிமையில் இருந்ததுனால அவர் கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் நிறைய சிந்திக்கிறாரு. ஹி ஸ்டார்டட் ரீடிங் த பைபிள் ஃபார் பீஸ். ஸோ மன அமைதிக்காக என்ன பண்ணான்னா பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹி ஆல்சோ ஸ்டார்டட் மெயின்டைனிங் எ ரெகுலர் ஜர்னல் இன் விச் ஹி டிஸ்கிரைப் ஆல் ஹிஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரெகுலராக அவர் என்ன பண்ணான்னா ஒரு ஜர்னல் மாதிரி ஆரம்பித்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவர் வந்து அதில் என்டர் பண்ணுறாரு. ஹி ஃபவுண்ட் அன் அபண்டன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணான்னா ஒரு இடத்துல நிறைய அனிமல்ஸ் இருக்குது அந்த ஐலாண்டில். ஸோ ஒரு கன்னை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அனிமல்ஸும் கில் பண்ணி அதில் இருக்கிற ஃபுட்டை வந்து அவர் சாப்பிட்றாரு. ஹீ ஆல்சோ மேட் எ கெனோ, ஹி ஸ்பெண்ட் மந்த் ஆன் இட் பட் ஆல் இஸ் ஹார்ட் ஒர்க் வென்ட் வேஸ்டட் ஹேஸ் இஸ் கெனோ பிகேம் எ டூ பிக் அண்ட் ஹெவி ஃபார் ஹிம் டு மூவ். ஸோ அங்கே இருக்கிற கன்னை யூஸ் பண்ணி அனிமல்ஸ் வந்து ஃபுட்டாக சாப்பிட்றாரு. ஹி ஆல்சோ மேட் எ கேனோ, ஒரு படகு பண்ணுறாரு. ஹி ஸ்பெண்ட் மந்த், நிறைய மாதம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு படகை வந்து உருவாக்குறாரு. பட் அந்த படகு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா அந்த படகு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அவரால் அதை என்ன பண்ண முடியலன்னா மூவ் பண்ண முடியல. ஒன்ஸ் இ ஹேட் பிகம் வெரி இல், ஒரு காலக்கட்டத்தில் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். அண்ட் ப்ரே டு காட் ப்ரே பண்ணுறாரு. ஃபைனலி ரெக்கவர், மறுபடியும் அவருக்கு உடம்பு நல்லா ஆகிடுது. இ ஹேட் எ கேட் எ டாக், ஸோ ஒரு கேட் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு டாக் இருக்குது, அண்ட் எ பேரட் ஹூம் ஹீ டாட் டு ஸ்பீக் டு ஹீம். ஸோ என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனிமல்ஸோடு பேச ட்ரை பண்ணார். ஆல் திஸ் அனிமல்ஸ் கேவ் ஹிம் கம்ஃபர்ட், எல்லா அனிமல்ஸுமே என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு கம்ஃபர்ட் கொடுத்துச்சு. ஹீ தாட் ஹிம் செல்ஃப் டு பி த மொனார்க் ஆஃப் த ஐலண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலண்டுக்கு இவர் தான் வந்து அரசர் மாதிரி. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் எ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆன் த ஐலண்ட் ஹீ கேம் டு நோ ஹிஸ் கன் பவுடர் டிக்ரீஸிங். கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற கன் பவுடர் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா குறைய ஆரம்பிச்சது. தஸ் ஹீ ஸ்டார்டட் டொமெஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தார், வளர்க்க ஆரம்பித்தார். ஹீ விசிட்டட் த அதர் சைட் ஆஃப் த ஐலண்ட். ஸோ ஒன் டே ஹீ விசிட்டட் த நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த ஐலண்ட் அண்ட் ஃபவுண்ட் ஆம்பிள் ஃப்ரூட்ஸ், நிறைய கிரேப்ஸ் ஃப்ரூட்டை வந்து அவர் பார்ப்பார். லேட்டர் ஆன் ஹீ மேட் அனதர் ஹட் தேர், அந்த இடத்துல ஒரு ஹட், ஒரு குடிசை கட்டி வாழ ஆரம்பிக்கிறார். ஒன்ஸ் ஹீ ஃபவுண்ட் அ ஃபுட் பிரிண்ட். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணான்னா ஒரு காலடியை பார்க்குறாரு. அண்ட் திஸ் லாஸ்ட் பீஸ் ஃபார் இயர்ஸ். ஸோ அதன் மூலமாக அவருடைய பீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய சமாதானம் வந்து காணாமல் போயிடுச்சு. ஹவ்எவர் ஹீ டிட் நாட் ஃபைண்ட் எனி பர்சன், ஆனாலும் எந்த ஒரு ஆட்களுடைய நடமாட்டத்தையும் அவரால் கவனிக்க முடியல. ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஹீ ஃபவுண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எ குரூப் ஆஃப் கேனிபிள்ஸ் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளெஷ். ஸோ கொஞ்சம் வருஷம் கழித்து அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவர் பார்க்குறாரு. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா கேனிபிள்ஸ்,
அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒன்று சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹீ ரேன் பேக் டு ஹிஸ் ஹட். ஸோ அங்கிறது பயந்து அவருடைய ஹட்டுக்கு ஓடி போயிட்டு அண்ட் ஸ்டார்டட் எக்ஸ்டாண்டிங் த ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறாரு. த ஃபியர் ஆஃப் பீயிங் ஈட்டன் பை கேனிபல்ஸ் ஆல்வேஸ் ரிமைன் இன் ஹிஸ் மைண்ட். எப்போவுமே அவருடைய மைண்டுக்குள்ளே இந்த கேனிபல்ஸ் பற்றியான எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன் நைட் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் ரெஸ்கியூவிங் எ பாய். ஒரு நாள் ஒரு பையனை காப்பாற்றுற மாதிரியே ஒரு கனவு காண்பார். ஹிஸ் ட்ரீம்ஸ் கேம் ட்ரூ. ஸோ அவருடைய ட்ரீம்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையாயிடுச்சு. ஹீ ரெஸ்கியூட் எ பாய் ஃப்ரம் கேனிபல்ஸ். ஸோ கேனிபல்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணார்னா அந்த பாயை வந்து இவர் காப்பாற்றுறாரு. கில்லிங் டூ ஆஃப் தெம். ஸோ அந்த கேனிபல்ஸ் ரெண்டு பேரும் அவர் வந்து மர்டர் பண்ணுறாரு. ஹீ நேம்ஸ் த பாய் ஃப்ரைடே. ஸோ அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கிறார்னா ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஆஸ் ஹீ வாஸ் ரெஸ்கியூட், ஸோ அவர் ராபின்சன் காப்பாற்றினால இவர் ஃப்ரைடே என்ன பண்ணார்னா ஃபேத்ஃபுல் சர்வெண்ட்டாக வந்து அவருக்கு மாறுறாரு. ஆஃப்டர் சம் டைம் தே ஹேப்பன் டு விட்னஸ் அனதர் ரிச்சர்ட் ஷிப். ஸோ இன்னொரு நாள் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் உடஞ்ச ஒரு ஷிப்பை பார்க்குறாங்க. அண்ட் டூ பீப்புள் ஹூ வேர் ப்ராட் பை கேனிபிள்ஸ். ஸோ அதுக்குள்ளேருந்து ரெண்டு பேர் இந்த கேனிபிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்றதுக்காக கொண்டு வராங்க. க்ருசோ டிசைட்ஸ் டு சேவ் திம். க்ருசோ என்ன பண்ணான்னா எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஹீ அண்ட் ஃப்ரைடே கில் 17 கேனிபிள்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 17 கேனிபிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தெம் டேர்ன்ட் அவுட் டு பி த ஃபாதர் ஆஃப் ஃப்ரைடே. ஸோ அவங்க காப்பாற்றின ரெண்டு பேரில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தோன்னா ஃப்ரைடேவுடைய அப்பா. அண்ட் அது எ ஸ்பானியார்டு. இன்னொரு பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ஸ்பானியார்டு. From the father of Friday, Crusoe came to know that in their country, 17 Germans have been there who are, though kept as guests by the Friday's community, yet they have difficulty as they are not cannibals and cannot eat human flesh. ஸோ ஃப்ரைடேவுடைய ஃபாதர் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17 ஜெர்மன்ஸ் வந்து ஃப்ரைடேவுடைய அப்பா இருக்காங்க இல்லையா அந்த ஏரியாவில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து கெஸ்ட்டாக தான் இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து கேனிபல்ஸ் கிடையாது, ஹியூமன் ஃப்ளெஷ்ஷும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. க்ருசோ டிசைட் டு ரெஸ்கியூ தெம் ஆஸ் வெல். ஓகே, அந்த 17 மெம்பர்ஸையும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ராபின்சன் பிளான் பண்ணுறாரு. தே ஸ்டார்டட் க்ரோயிங் ஃபுட் ஸோ ஆஸ் டு மேக் இட் எனஃப் ஃபுட் ஃபார் ஆல் ஆஃப் தெம். ஸோ இன்க்ளூடிங் 17 ஜெர்மன் பீப்புளுக்கும் சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபுட் க்ராப்ஸை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபுட் பிகேம் சஃபிஷியன். ஸோ போதுமான அளவு சாப்பாடு கலெக்ட் பண்ண உடனே, அப்படியே ஃபுட் ஐட்டம்ஸ் கேதர் பண்ண உடனே க்ருசோ சென்ட் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அந்த ஸ்பானியார்ட் டு ரெஸ்கியூ தோஸ் ஜெர்மன். ஸோ இருக்கிற அந்த ஜெர்மன் பீப்புளையும் காப்பாற்றுறதுக்கு இவங்கள அனுப்புகிறாங்க. தே ஃபாலோட் க்ருசோஸ் ஆர்டர் அண்ட் ஹெட் ஃபார் த மிஷன். ஸோ என்ன பண்ணாங்கன்னா க்ருசோ ஐடியா கொடுத்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் க்ருசோ அண்ட் ஹிஸ் கம்பானியன்ஸ் ஃபவுண்ட் அண்ட் இங்கிலீஷ் ஷிப். ஸோ மறுபடியும் ராபின்சன் அவங்களுடைய அவங்க கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஷிப்பை பார்க்குறாங்க அந்த ஐலாண்டு. ஃப்ரம் விச் 3 ப்ரிசனர்ஸ் அலாங் வித் த கேப்டர்ஸ் கேம் அவுட். ஸோ அந்த ஷிப்லேருந்து யார் வராங்கன்னு பார்த்தோன்னா 3 ப்ரிசனர்ஸ் கைதிகளும் அவங்கள கேப்சர் பண்ண அந்த சிறை தலைவர்களும் வந்துட்டுருக்காங்க. அண்ட் ராபின்சன் ஹெல்ப் த ப்ரிசனர்ஸ் டு லிபரேட் அண்ட் ஹெல்ப் தெம் டிஃபீட் த ரிபிலியஸ் மேன். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா அந்த ப்ரிசனர்ஸை கைதிகளை வந்து இவர் வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அங்கே இருக்க ரிபெலியஸ் பீப்புளோட கேப்டர்ஸோடு ஃபைட் பண்ணுறாங்க. ஹீ மேட் சம் ஆஃப் தோஸ் டு ரிமைன் ஆன் த ஐலண்ட் ஆஸ் எ பனிஷ்மெண்ட். ஸோ அந்த கேப்டர்ஸ் இருக்காங்களே அவங்களோட சண்டை போட்டு அவங்க தோல்வி அடைஞ்ச உடனே அவங்களே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகளாக மாற்றிடுவாங்க. பனிஷ்மெண்ட்டாக என்னென்னு பார்த்தோன்னா அவங்கள வந்து அங்கேயே ஸ்டே பண்ண வைப்பாங்க. க்ருசோ அலாங் வித் த ஃப்ரைடே அண்ட் கேப்டன் அண்ட் இஸ் கம்பானியன்ஸ் டிபார்ட்டட் ஃபார் இங்கிலாண்டு. ஸோ ராபின்சனும் ஃப்ரைடேவும் கேப்டன் எல்லோரும் சேர்ந்து இங்கிலாண்டுக்கு போகிறாங்க. ஆன் த வே தே ஹேட் டு கோ பை லேண்டு. ஸோ இந்த முறை அவங்க வந்து என்ன பண்ண சீ மேலே ட்ராவல் பண்ணாமல் லேண்ட் வழியாக போகணும்னு நினைக்கிறாங்க. த வே ப்ரூவ் டு பி வெரி டேஞ்சரஸ். ஸோ அவங்க போகிற வழி டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். தேர் கைட் வாஸ் அட்டாக்டு அண்ட் வூண்டட் பை வோல்ஸ். ஸோ இதுக்கிடையில் அவங்கள கைட் பண்ண அந்த கைடுக்கு என்னாச்சுன்னா ஓனாய் அடிபட்டு அவர் காயம் ஏற்படும். ஹவவர் தே ரீச் டு இங்கிலாண்ட். ஸோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாண்டை ரீச் பண்ணுறாங்க. ஃப்ரம் தேர் க்ருசோ வென் டு லிஸ்பன் வேர் ஹீ லேர்ன் தட் இஸ் சுகர் பிஸ்னஸ் இன் பிரேசில் ஹேட் பீன்
ஈல்டிங் எ ரெகுலர் இன்கம் அண்ட் ஆல்சோ ஹி ஹேஸ் அக்வைர்ட் எ ஹியூஜ் மனி. ஸோ அங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு. ஸோ இங்கிலாந்துலேருந்து லிஸ்பனுக்கு போகிறாரு. ஸோ லிஸ்பனுக்கு போனோடனே அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, பிரேசிலில் நடக்கிற அவருடைய சுகர் பிஸ்னஸ் வந்து ரெகுலராக அவருக்கு வந்து சில அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதன் வழியாக வந்து இவருக்கு ஹியூஜ் மனி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. ருசோ லெஃப்ட் தி ஐலாண்ட் 19 December 1686. அவர் வந்து ஐலாண்டை எப்போ விட்டுட்டு போகிறாருனா 19 December 1686 போகிறாரு. அண்ட் அரைவ்ஸ் இன் இங்கிலாண்ட் ஆன் 11 June 1687. கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து அவர் வந்து இங்கிலாண்டில் வந்து சேர்றாரு. ஹி மேரீட் அண்ட் பிகாட் 3 children. ஹி அகெயின் மேட் எ வயாஜ் டு த ஈஸ்ட் இண்டீஸ். ஸோ அங்கேருந்து எங்கே வராருனா ஈஸ்ட் இண்டீஸ்க்கு வராரு. ஆன் த வே ஹி வென் டு த ஐலண்ட். ஸோ திரும்பி வரப்போ அண்ட் கலனைஸ்டு பை ஹிம், அவரால் வந்து ஆட்சி செய்யப்பட்டிருந்த அவருடைய ஐலண்ட் அவர் என்ன பண்ணுறான்னா போயிட்டு பார்க்குறாரு. லேட்டர் ஆன் ஹி வென் டு பிரேசில். மறுபடியும் அவர் பிரேசிலுக்கு போகிறாரு. அண்ட் சென்ட் சம் விமன் ஃபார் த பீப்புள் ஆன் த ஐலண்ட் டு சர்வ் தம் ஆஸ் வைஃப்ஸ் ஆர் ஸ்லீவ்ஸ். ஸோ அங்கேருந்து சில மக்களை வந்து அடிமைகளாகவும் இல்லை ஃபேமிலியோடு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஐலாண்டுக்கு அனுப்பி விடுறாரு. ஸோ இதுதான் வந்து ராபின்சன் க்ரூசோவோட சுருக்கம். Thank you for watching.